ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 29/1/2019 செவ்வாய்க்கிழமை கமாடிட்டியில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். கூடுதலாக பிவோட் லெவல்ஸ் எப்படி வந்திருக்கு, ஸோ கமாடிட்டியோட பிவோட் லெவல்ஸை வச்சு நம்ம அதில் ட்ரேட் பண்ணலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட உங்கள் ட்ரேடிங்கை இன்னும் நீங்கள் சேஃபாக கொண்டு போகிற பல்க் ஆர்டரு, அதுக்கப்புறமா வந்து கவர் ஆர்டர் ஃபெசிலிட்டி இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணாலே போதும், ஆன்லைன்லேயே உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குளோபல் வைஸ் கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். கோல்டு 0.15 புள்ளிகள் குறைந்து டவுனில் இருக்கு. சில்வர் 0.017 புள்ளிகள் குறைந்து டவுனில் இருக்கு. அடுத்து க்ரூட் ஆயில் பாசிட்டிவாகவும் பிரெண்ட் க்ரூட் ஆயில் பாசிட்டிவாகவும் இருக்கு. 0.27% க்ரூட் ஆயில் பாசிட்டிவாகவும் பிரெண்ட் க்ரூட் ஆயில் 0.12% பாசிட்டிவாகவும் இருக்கு. அடுத்து நேச்சுரல் கேஸ் 0.10% நெகட்டிவாக இருக்கு. அலுமினியம் பாசிட்டிவாகவும் ஜிங்க்கு 0.54% நெகட்டிவாகவும் இருக்குது. லெட்டு, நிக்கல், காப்பர் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்திய கமாடிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ கோல்டு 30 புள்ளிகள் உயர்ந்து 32,577 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. சில்வர் 39 புள்ளிகள் உயர்ந்து 39,975 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. க்ரூட் ஆயில் 37 புள்ளிகள் உயர்ந்து 3,719 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நேச்சுரல் கேஸ் 0.30 புள்ளிகள் உயர்ந்து 206 அப்படிங்கிற லெவல்லையும் அலுமினியம் பாசிட்டிவாகவும் காப்பர், நிக்கல், லெட் எல்லாம் பாசிட்டிவாகவும் ஜிங்க் மட்டும் நெகட்டிவாக 0.45 புள்ளிகள் குறைந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்திய பங்குச்சந்தை ஆரம்பிக்கப்பட்டு அதுவும் டவுனில் தான் போயிட்டுருக்கு. 3 புள்ளிகள் குறைந்து 10,655 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ குளோபல் மார்க்கெட் தற்சமயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி சில நியூஸஸ் நமக்கு கிடைக்கும். யூஎஸ் மார்க்கெட் 1% மேலே டவுனில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுனில் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுனில் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததுன்னா மேபி நம்ம மார்க்கெட்லேயும் அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இல்லை இது கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட்டும் டவுனில் தான் போயிட்டுருக்கோம். இந்திய ரூபாயின் மதிப்பு தற்சமயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 52 காசுகள் உயர்ந்து 71.16 தற்சமயம் ட்ரேட் ஆயிட்டுருக்கு. இப்போ நம்ம பிவோட் லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் கோல்டுக்கு பிவோட் லெவல் 32,512 அப்படிங்கிற லெவலில் 32,624 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 32,696 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 32,808 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்குது. சப்போர்ட் 32,440 கீழே இருக்குது. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 32,328, தேர்ட் சப்போர்ட் லெவல் 32,256. சில்வர் 39,900 அப்படிங்கிற லெவலில் 40,135 அப்படிங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 40,321 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 40,556 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்குது. சப்போர்ட் 39,714, செகண்ட் சப்போர்ட் 39,479, தேர்ட் சப்போர்ட் 39,293. க்ரூட் ஆயில் 3,720 அப்படிங்கிற லெவலில் 3,778 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 3,864 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 3,922 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்குது. சப்போர்ட் 3,634, அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 3,576, அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 3,490. காப்பர் 424.62 அப்படிங்கிற லெவலில் 427 மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 432, அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 435. சப்போர்ட் 419, அதுக்கு கீழே 417, அதுக்கு கீழே 412. அலுமினியம் 132.7 அப்படிங்கிற லெவலில் 134.2 மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 2 137.0 அப்படிங்கிற லெவலில் ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 3 138.5 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. சப்போர்ட் 129 கீழே இருக்குது. 128 செகண்ட் சப்போர்ட்டு.
அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது நேச்சுரல் கேஸ் 210 அப்படிங்கிற லெவலில் 215 கீழே ரெசிஸ்டன்ஸும் 220 செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 206 கீழே முதல் சப்போர்ட்டும் 201 கீழே செகண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. நிக்கல் 840 அப்படிங்கிற லெவலில் 844 மேலே ரெசிஸ்டன்ஸ், 850 செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. சப்போர்ட் 834, செகண்ட் சப்போர்ட் 830. ஜிங்க் 191 அப்படிங்கிற லெவலில் 189 கீழே சப்போர்ட்டும் 192 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பேசிக்காக நாம் கமாடிட்டிஸில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல்களாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை பேஸ் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இதை நான் வாட்ஸ்அப்லேயும் டெக்ஸ்ட் பண்ணுறேன். கம்யூனிட்டி டேப்ல வேணும்னா நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்காக ஆட் பண்றேன். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்களா இருக்கு கமாடிட்டிஸ்ல. ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ சோ மச். ஹாவ் அ கிரேட் டே. இந்த நாள் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.